வெல்கம் டு தமிழ் மாமின் பட்டையா சேனல். இன்றைக்கி குட்டீஸோட கெட் டுகெதருக்கு எல்லோரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. குட்டீஸ் நிறைய பேர் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சிம்பிளாக ஒரு தால் பண்ணிடலான்ட்டு துவரம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். தால் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, அது கூட கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தால் வெந்து வர டைமில் என் பொண்ணு வந்து பைனாப்பிள் பார்பிக்யூ வேணும்னு சொல்லியிருந்தா, அதனால் பைனாப்பிள் தோல் சீவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கட் பண்ண பைனாப்பிள்லாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். பைனாப்பிள் மேரினேட் ஆகிற டைமில் சாதம் ரெடி பண்ணிடலான்ட்டு அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குட்டீஸ்க்கு தாலோட சைட் டிஷ்க்கு காலிஃப்ளவர் 65 பண்ணலான்ட்டு காலிஃப்ளவர் கொஞ்சம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலிஃப்ளவர் 65க்கு எப்போது நான் மைதா ஆட் பண்ண மாட்டேங்க. நான் வந்து கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் லெமன் புழிஞ்சு அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்பிக்யூ பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பார்பிக்யூக்காக மேரினேட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிள் எடுத்து நான் 1 by 1 டோஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஜூஸியாக இருக்கும் எல்லா சைடும். பைனாப்பிள் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். ஸோ கோபி 65 சைட் பை சைடில் பண்ணிடலான்ட்டு. இப்போ பைனாப்பிள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதோட பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கோபி 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்த கோபி எடுத்து 1 by 1 போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதும் அது 1 by 1 டேர்ன் பண்ணிடலாம், அப்போ தான் எல்லா சைடும் அது குக் ஆகும். கோபி 65 ரெடி ஆயிடுச்சுங்க. அது ரெடி ஆன உடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இங்கே குட்டீஸ்லாம் ரொம்ப நேரமாக வெளியில் விளையாடிட்டுருக்காங்க. குட்டீஸ்க்கு டைனிங் டேபிளில் ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லோரையும் உள்ளே சாப்பிட கூப்பிட்டுட்டேன். ஒயிட் ரைஸ், தால், பார்பிக்யூ பைனாப்பிள், அது கூட கொஞ்சமாக செரி டொமேட்டோஸ் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கோபி 65 வச்சு பசங்களை சாப்பிட சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் நைட் வரைக்கும் விளையாடிட்டு டயர்டாக தான் வீட்டுக்கு போனாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.